ஓம் குருப்யோ நமக. இதுவரை நாம் பார்த்த பகுதிகளில் மனிதர்களுடைய நான்கு லட்சியங்கள் அல்லது புருஷார்த்தங்கள், அந்த புருஷார்த்தங்களை அடைவிப்பது நமது சாஸ்திரங்கள் என்றும் பார்த்தோம். வேதமே அனைத்து சாஸ்திரங்களுக்கும் ஆதாரமான சாஸ்திரம் என்றும் பார்த்தோம். இனிவரும் பகுதிகளில் எவ்விதம் வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது என்பதை பார்க்கலாம். அனந்தா வை வேதாகா, வேதங்கள் எண்ணில் அடங்காதவைகளாக இருந்தபோதிலும் அக்கால மகரிஷிகள் மனிதகுலத்தின் நன்மைக்கு போதுமான சிலவற்றையே நமக்கு தந்துள்ளார்கள். அதை வேதவியாசர் நமக்கு மேலும் வகுத்து கொடுத்தார். அவ்விதம் நம்மிடம் இருப்பது நான்கு வேதங்கள். அவை ருக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். ஒவ்வொரு வேதமும் நான்கு பகுதிகளாக பிரிந்துள்ளது. அவைகள் சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம் மற்றும் உபனிஷத். இதில் சம்ஹிதை, பிராமணம் மற்றும் ஆரண்யகம் ஆகியவற்றை வேதத்தின் உத்தரபாகம் என்றும், உபனிஷத் அதனை வேதத்தின் அந்தபாகம் என்றும் சொல்லப்படுகிறது. உத்தரம் என்றால் முன்பகுதி, அந்தம் என்றால் கடைசி பகுதி. இவ்விதம் வேதத்தின் உத்தரப்பகுதியான சம்ஹிதை மற்றும் பிராமணம் கர்மத்தை பற்றி பேசுகிறது. விதமிதமான யாகங்களை பற்றியும் அதனால் வரும் பலன்களை பற்றியும் பேசுகிறது. இவற்றுக்கு கர்மகாண்டம் என்று பெயர். ஆரண்யகம் என்ற பகுதி விதமிதமான தியானங்களை பற்றி பேசுகிறது. தியானத்திற்கு இனியொரு பெயர் உபாசனம். ஆகவே இதற்கு உபாசனாகாண்டம் என்றும் பெயர். உபனிஷத் என்பது வேதத்தின் கடைசி பகுதி. ஆகவே அதற்கு வேதாந்தம் என்று பெயர். இந்த பகுதி மனிதன், இறைவன் மற்றும் இந்த உலகத்தினுடைய உண்மையான சொரூபத்தை பற்றி பேசுகிறது. இதுவே மெய்ஞானம் அல்லது உண்மையான ஞானம். இந்த பகுதிக்கு ஞானகாண்டம் என்று பெயர். இவ்விதம் வேதமானது கர்மகாண்டம், உபாசனாகாண்டம், ஞானகாண்டம் என்று மூன்று பிரிவுகளாக அமைந்துள்ளது. இதில் எந்த காண்டம் யாருக்கு பயன்படும் என்பதை அடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.